நல்லா இருக்கீங்களா? நோம்பா கஞ்சி செய்யலா, வாங்க. ஹலோ மக்களே, என்னடா ரொம்ப நல்லா வீடியோ காணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆமாம், நான் வீடியோவாக அப்லோட் பண்ணல, பட் நிறையா ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக என் சேனலை நீங்கள் செக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக நம்ம ஊர் ஸ்டைலில் கிடைக்கிற நோம்பு கஞ்சி தாங்க. ரம்ஸான் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நான் செய்யணும்னு நினச்சேன், இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சு. வாங்க, எப்படி நோம்பு கஞ்சி செய்கிறதுக்காக நான் அரிசி வந்து முன்னாடியே ஊற வச்சிடலான்னு எடுத்துட்டேன். 1.5 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன், 1/4 டம்ளர் பைத்தம்பருப்பு, 1/4 டம்ளர் துவரம்பருப்பு போட்டுட்டு, கொஞ்சோண்டு கடலப்பருப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சிட்டேன். அதுக்கப்புறம் தாளிக்க ரெடி பண்ணிட்டேன். வந்து ஒரு குக்கரை நல்லா ஹீட் பண்ணிட்டேன். அதில் 50 ml வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஏலக்காய், பிரியாணி இலை, பட்டை 2, கிராம்பு 4, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இன்னொரு ஐட்டம் போடலை. ஆமாம், மறந்துட்டேன், வெந்தயம் தாளிக்கணும், அதையும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டாலே போதும். மட்டை சேர்த்து எல்லாத்தையும் வறுக்கணும். மட்டனை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சாதியோ சேர்த்து வச்சுக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்டுக்கு நீங்கள் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோஸை வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்த பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 டம்ளர் வந்து அரிசி போட்டிருக்கேன், பருப்பும் போட்டிருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அதனால் நான் வந்து இதால் ஒரு பெரிய டம்ளரால் 3 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம பத்தலைன்னா திருப்பி சூடு பண்ணி சேர்த்துக்கலாம், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் நல்லா மட்டும் வேகணும். நான் ஜீரக சம்பா அரிசி எடுத்துக்கிட்டேன், சீக்கிரமாக வெந்துடும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஸோ நம்ம ஊற வச்சிருந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் எடுத்து குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதிச்சு வந்த பிறகு மூடி போட்டு மூடிக்கலாம். நான் வந்து ஒரு 5-6 விசில் கிட்ட விட்டுட்டேன், ஏன்னா மட்டனும் வேகணும், ரைஸும் நல்லா குழஞ்சி வரணும்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சி வந்திருக்கும். இதை நீங்கள் வந்து மத்தோ இல்லை கரண்டியோ வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. கடைஞ்சி விட்டுக்கிட்டு நான் பக்கத்துலேயே நல்லா சுடுதண்ணி போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா கஞ்சி பதத்துக்கு கிண்டி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் அதுமாரி தண்ணி பத்தலைன்னா தண்ணி ஊற்றிட்டு நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் லாஸ்ட்டில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் துருவலாக சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து தேங்காய் துருவலாக சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மட்டன் நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன மாதிரி எத்தனை பேர் சாப்பிட முடியாமல் இருக்கீங்க? இந்த மாதிரி சூப்பரான ரெசிபீஸ்க்கு என்னோட சேனலை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன ரெசிபீஸ்க்கு என்னோடய ஷார்ட்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடடடா, என்னடா இது, கஞ்சினா நோம்பு கஞ்சி தான்டா அப்படின்னு ரொம்ப ருசியாக சாப்பிட்டோங்க. ஷேர் பண்ணுங்க, நம்மால் பண்ணுங்க. தேங்க்யூ, பை.